சட்டத்தை அடுத்த பக்கத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித்துக்கும் ஓட் பண்ணது ஹலால் என்ற அடிப்படையில் நான் பார்க்கணும். சவுதி அரேபியாவில் தியேட்டர் வந்திருக்கிறார்கள், ஆட்சி அமைப்பார்கள். ஆட்சி அமைக்கிற போது சிறுபான்மை இனத்தவர்களுக்கென்று சில சலுகைகளையும் சில விடயங்களையும், அதாவது உங்களுக்கு பாருங்கள் உங்களை தொப்பி போட வைக்கிறது. பேங்குக்கு வந்து கட்டடத்தை கொடுத்துருக்கிறார்கள், கட்டடம் வந்து கொடுக்குறது வந்து பச்சை ஹராம், அதாவது கொண்டு என்ன அதில் வர வட்டி பணத்தை வைத்துக்கொண்டு நாடு நடக்கு, நாட்டின் அபிவிருத்தி நடக்கிறது, எங்களை அரசியல் ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது சில இன்டென்ட்டை நாங்கள் எடுத்து கொண்டு வரக்குள்ளே அதில் நகைச்சுவை தன்மை நிறைய அடங்கியிருக்கும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக நிறைய வீடியோக்கள் செய்கிறோம்னு சொன்னால் இதில் வந்து அரசியல் வீடியோக்கள் தான் செஞ்சுக்கிறோம். ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அண்மித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்துடன் வந்து அனைத்து பிரச்சாரங்களும் வந்து முடிவடைய இருக்கின்றது. இதில் வந்து சின்ன தொகுப்பாக நாங்கள் பார்க்க இருக்கோம். தொகுப்புன்னு சொன்னால் நாங்கள் இடையில வீடியோ உங்களுக்கு தாரம் பாருங்கள். அதில் வந்து என்னென்னா இப்போ பொய் பிரச்சாரங்கள்ன்றது பச்சை பச்சையாக புழுகிறது அது சம்மந்தம் இல்லாமல் கிடைக்கிது. இப்படியான விஷயங்களை செய்கிறது. அதில் ஆளுநர், முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா, நீங்கள் ஒருவர் திசை காட்டி சின்னத்துக்கு புல்லடி இடுகின்ற போது நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் சாட்சி சொல்லுகிறேன், நான் உரிய வழங்குகிறேன், என்னுடைய சட்ட ஆதரவை வழங்குகிறேன், நீங்கள் விபச்சாரத்தை நீங்கள் ஹலாலாக்குங்கள், ஓர் நச்சரிக்கையை ஹலா கலாக்குங்கள், பலகார மறுமணத்தை நீங்கள் மாற்றுங்கள், இஸ்லாமிய கோட்பாடுகளை மாற்றுங்கள், நோன்பு பெருநாளும் தேவையில்லை, ஹஜ்ஜி பெருநாளும் தேவையில்லை, பொது மைதானத்திலே கூடி ஒன்று சேர்ந்து விபச்சாரம் செய்து ஓரணச்சரிக்கை செய்து முழு இஸ்லாத்தையும் மதத்தையும் அழித்து ஒழிக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு நான் வழங்குகிறேன் என்று விரும்பினால் நீங்கள் வாக்களிக்கலாம் சகோதரர்களே. அதே போன்று முன்னாள் மேயர் வந்து இவராரு அசாத் சாலி, நாடே அனுரகம் மத்தை வெத்தி முடிஞ்ச சஜித் தின்னே சஜித் ரெண்டு கொமடியன் கைய நாயக்காய் சிவல நாயக்காய் இங்கட நாயக்கியா வயசுல நல்ல முத்தின்னு ஒரு ஆள், நல்ல சீசன் ஆவிக்கிற ஒரு ஆள், ஆறு தரக்க இந்த நாட்டில் பிரதம மந்திரி, நாடு பங்களத்தாவின் நாடு முடிஞ்ச டைம்ல நாட்டை காப்பாத்தின தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்தாரு நாட்டை. அப்ப கேஸ் இல்ல, வந்து பார்த்தாரு பானையில சோறு இல்ல, தின்றது ஒன்றும் இல்ல, தின்றது கொண்டே ஒண்டிஞ்சி கோட்டாட தலை மட்டும்தான். அப்படி இந்த நாட்டை சீராளிச்சு போட்டார் ராஜபக்ச குடும்பம், நாட்டை பங்களத்தாக்கி கப்பல் ஏறி போனான், போட்ல ஏறி போனான், பிளேன்ல ஏறி போனான், எல்லா இடத்துக்கும் பேத்து ஒரு நாடும் அவன் எடுக்கல. நீ இங்க வந்தா நாங்க நாசமா பேத்துறோம் அனுப்பி விட்டான். இப்ப எல்லாம் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கா தான் இருக்கிறான் தலைவர் ரவுஃப் ஹக்கீம். அதே போன்று அதோட சம்மந்தப்பட்ட அதோட சார்ந்த ஆட்கள் எல்லாம் வந்து இப்ப புதுசா ஒரு விஷயத்தை சொல்றது, நீங்க ஜேவிபிக்கு அதாவது அதாவது அனந்தகுமார் திசாநாயகவுக்கு நீங்க ஓட் பண்ணது வந்து ஹராம் அப்படின்ற விஷயத்தை சொல்றது. அப்போ ஹராம் என்றா என்ன ஹராம் எனக்கு விளங்கலை. அது அதாவது இது வந்து ஒரு பௌத்த நாடு, உண்மையாகவே பௌத்த நாடு. இங்கே இருக்க வந்து யாப்புக்கள் எல்லாம் வந்து பௌத்த சிங்கள பேரினவாதங்களை தழுவியதாகத்தான் இங்கே இருக்கும், மகாவம்சத்தை தழுவியதாகத்தான் இங்கே எல்லார யாப்புமே அப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து அவங்களோட இன்னொரு விஷயம் சொன்னால் இவங்க வந்து எப்படி வந்து சைனா இந்தியா போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகளை தழுவியதாகத்தான் அவங்களோட யாப்பின் வரைவுகளை வரைஞ்சிருப்பாங்க. அப்போ எந்த எப்பவும் வந்து சவுதி அரேபியாவை அடிப்படையாக கொண்டு அல்லது கட்டார் என்ன அது அரபி நாடுகளை அடிப்படையாக முஸ்லீம் நாடுகளை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து யாப்பினை வரைவது இல்லை. இந்த கேள்வி வந்து நினைச்சேன்னா அனுரகுமார திசாநாயகவுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவது ஹராம் என்று சொன்னால் இப்போ அடுத்த பக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித்துக்கும் ஓட் பண்ணது ஹலால் என்ற அடிப்படையில் நான் பார்க்கணும். அப்போ அரையப்பா அந்த நம்ம அதாவது அமீஸ் செல்லும் மாதிரி பையனுகளா ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க, இங்கே வந்து வார அவ்வளவு அரசியல்வாதிகளும் அதாவது சிங்கள தமிழ் அரசியல்வாதிகளும் இஸ்லாத்தை மையமாக கொண்டு செயற்படுவதில்லை, இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடுகள் தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ வந்து சம்பிக்க ரணவக்கம் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், அவரை நீங்கள் இப்போ கூட்டிட்டு அவர் வந்து உண்மையாகவே திருந்திட்டார் என்று வேறு சொல்றது, அவர் இப்போ திருந்திட்டார், அவர் வந்து இப்போ இனவாதம் பேசுவதில்லை என்ற விஷயத்தை வந்து சொல்றது. அப்போ என்ன என்ன கன்செப்டோட நீங்கள் இருக்கீர்கள் என்றது எங்களுக்கு விளங்குது, மக்களுக்கு விளங்குது இல்லை. அதான் பிரச்சனை என்னென்றா ஹராம் விபச்சாரத்தை அனுமதிக்கிறார்கள், அவர்களுடைய அரசியல் யாப்பின்படி அவர்களுடைய ஆட்சியில் விபச்சாரத்தை அனுமதிப்பார்கள். அதேபோன்று ஹோமோசெக்ஸ் அதாவது ஓரின சேர்க்கையாளர்களை அவர்கள் வந்து அவர்களுக்கு அனுமதி வழங்கி அனுமதியுடன் ஓரின சேர்க்கை செய்வதற்கு அவர்களை அனுமதிப்பார்கள். எனவே இதெல்லாம் வந்து ஹராமான விஷயங்கள். அப்போ ஹராமான விஷயத்தை சட்டமாக்குவதற்கு நாங்கள் வந்து ஓட் பண்ண முடியாது, அதுவும் ஒரு ஹராமான விஷயமாக அமையும் என்று சொல்லி அதை என்ன செய்வது ஹராம் என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் அப்போ இந்த ஹோமோசெக்ஸ் வந்து
இஸ்லாமியர்களுடன் செய்யலை, விபச்சாரம் வந்து இஸ்லாமியர்களுடன் செய்யலை. இந்த 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 இன்ன இந்த அறிக்கை அம்பாறை போனாலே, முண்டி அம்பாறை முண்டி போன்ற இடங்களுக்கு போனாலே நிறைய பேர் ஆறாரோட ஆறாரெல்லாம் கூத்தாடிக்கலன்ற விஷயம் தெரியும். ஏன்னா கிளம்புல போய் நீங்கள் படத்துக்கு செய்கிற விஷயம் என்னென்ன செய்கிறன்ற விஷயம் தெரியும். ஏன்னா அதேபோல் வந்து நிறைய பெரிய அரசியல் தலைவர்களை ஹோமோசெக்ஸோடு சம்மந்தப்பட்டாங்க இருக்காங்க, அது பச்சை பச்சையாக தெரியும். ஏன்னா அப்போ அப்படி இருக்கைக்குள்ள அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், சில ஆஃபீஸ் அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 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 வயது ஒரு 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 18-19-20 வயது பிள்ளைகள்லாம் தேவை. அவங்களோட வேலை கேட்டு போனாலோ உதவி கேட்டு போனாலோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ இவங்கள்லாம் செய்கிறதெல்லாம் ஹராராக செய்கிறது. அன்புக்குமார் திசா நாயக்கை செய்யக்குள்ளதான் அவர் சட்டம் வாங்கக்குள்ளதான் உங்களுக்கு ஹராமாக முடிகிறது. அதாவது நீங்கள் கதைக்கணும் பண்ணதுக்காக எல்லாத்தையும் கதையாக காட்சிக்கு வரக்கூடாது. நாங்கள் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் தியேட்டர் வந்துருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அதே மாதிரி பார்த்து வந்திருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ பொதுவாக இது ஒரு அரபு நாடு, இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சரியா சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டில் எப்படியான விஷயங்கள் இருக்கு. இது வந்து இலங்கையை பொறுத்தளவு இல்லை, இந்திய பக்கத்து நாடு இந்தியா நம்ம எடுப்போமே, இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழலையா? சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழலையா? வாழ்றாங்க தானே. இந்தியாவில் விபச்சார வன்முறையில் இருக்கு, பார் வந்து லைசன்ஸ் கொடுத்து பார்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லையும் வந்து பார்கள் இருக்கு. அப்போ இப்படியான ஒரு நிலைமைகள். அடுத்தது வந்து ஹோமோசெக்ஸ்ன்ற விஷயத்தில் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆணும் ஆணும் கல்யாணம் முடிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடிக்கலாம், சேர்ந்து வாழலாம், லிவிங் டுகெதர் வாழலாம். என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்லி அந்த ரெண்டும் இல்லாமலுக்கு ஒரு பாட்டி இருக்கு, அரவாணிகள் அவங்களுக்குரிய சட்டங்கள் இருக்கு. அப்போ என்னென்று கேட்டாக்கா, அதான் அவங்களோட நாடு, அவங்களோட நாடு வந்து ஹிந்து மதத்தை அனுமதித்த, ஹிந்து மதத்தில் ஹிந்து மதம் சம்மந்தப்பட்ட நாடு, அவங்க அவங்களோட சாஸ்திரப்படி அவங்களோட சம்பிரதாயப்படி அவங்களுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு படுவோம் அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அனுமதிப்பாங்க. என்ன அவங்களோட பார்வையில் வந்து ஹோமோசெக்ஸ் ஒரு சாதாரணமான விஷயந்தான். அப்போ ஆண் ஒரு ஆணை விரும்பினா அவங்க லவ் பண்ண இல்லாதா, அவங்க சேர்ந்து வாழ இல்லாத, அவங்களுக்குரிய ஆசைகளை இச்சைகளை அவங்க தீர்த்துக்கொள்ள முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் ஓ முடியலேன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, சட்டமாக்கி விட்டுருவாங்க. என்ன பெண்ணும் பெண்ணும் வந்து என்ன செய்யலாம், அங்கே திருமணம் முடிக்கலாம். அப்போ இப்படியான விஷயங்கள் பக்கத்து நாடு இந்தியாவில் இருக்கு. அதற்காக எங்கள் முஸ்லீம்கள் வாழவில்லை என்று நான் கூறவில்லையே. அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து கட்டுப்பாடு இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், நீங்கள் மதுவின் பக்கம் நெருங்காதீர்கள், ஹோமோசெக்ஸ் செய்தால் வந்து அல்லாஹ்வின் அரசு நடுங்குகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்தால் குர்ஆன் அல் ஹதீஸில் இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், விலகி நடக்கலாமே தவிர, இதை வந்து நீங்கள் அவர்கள் சட்டமாக்கி விட்டால் அதுக்கு அனுமதி அளித்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள், நீங்கள் வந்து அப்படி என்று சொன்னால் நீங்கள் சஜித்துக்கும் ஓட் போடப்படா, ரணிலுக்கும் ஓட் போடப்படா, அவங்க வந்து இஸ்லாமிய ஹிலாஃபத்தியாக நிறுவ போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து நிறுவ போகிறது வந்து நல்லா யோசிங்க. ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்லேயும் பேங்க் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு ஊர்லேயும் பேங்க் இருக்கு. இப்போ உதாரணம் எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே வந்து பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு, அடுத்தது பிஓசி பேங்க் ஆஃப் ஸ்லோன் இருக்கு, ஹாட்டர் நேஷனல் பேங்க் இருக்கு, என்ன அமானா வங்கி இருக்கு. என்ன அது தவிர நகைக்கடையில் வந்து நகையை வாங்கி கொண்டு வட்டி கொடுக்காக்கள் வாங்குறார்கள் இருக்காங்க, சாதாரண காசை வட்டியாக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவங்கள் எல்லாம் வந்து செய்கிறது தொழில் வட்டி தொழில் என்னவோ ஹலால் என்ற மாதிரியும் அதை செய்கிறாக்கள். அதுக்கு வந்து இப்போ பேங்குக்கு வந்து கட்டடத்தை கொடுத்துருக்கிறார்கள், கட்டடம் வந்து கொடுக்குறது வந்து பச்சை ஹராம். அதாவது வட்டியோடு சம்மந்தப்படுவது, சைன் பண்ணுவது, கூட துணையாக நிற்பது, கூட போகிறது வாரது, பெண்ணை கொடுத்து உதவி செய்கிறது எல்லாமே அங்கே வந்து என்ன செய்யுது, ஹராத்துக்குள்ள போகுது. அதாவது வட்டி வாங்குவதற்கு என்ன கொடுப்பவர்களுக்கு என்ன அங்கே சட்டமோ அதே சட்டம் தான் அந்த பெண்ணை கொடுத்து உதவுறாங்களுக்கும் யோசிப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்யறோம்னா, கட்டடத்தை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் இதை செய்யுங்க, இந்த வட்டி தொழில் எங்கள் கட்டடத்தில் செய்யுங்க, அவங்கள ரெண்டு தாங்க, எங்கட இந்த கட்டடத்தை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பாவீங்க, கட்டுங்க, வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் செஞ்சு தாங்க என்று சொல்லி அவள் அதன் மூலமாக திண்டுக்கிறக்கு ஆக்கள் எல்லாம் இருக்கு, பேங்கில் வேலை செய்கிறாக்கள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஹலால், இதெல்லாம் ஊருக்குள்ளே வட்டி கடை நடத்துறது, ஊருக்குள்ளே ஒரு நைட்டு நீங்கள் வெட்டக்கணை பாருங்கள் அரசியல்வாதிகளே, ஒரு நைட்டு உங்களோட ஊரில் வெட்டக்கணை பாருங்கள், சாதாரண உங்களோட வாகனங்களை விட்டு போட்டு அந்த பந்தோபஸ்துகளை விட்டு போட்டு தனியாக நீங்கள் வெட்டக்கணை பாருங்கள், எத்தனை பேர் எத்தனை ஊட்டு வழி இந்த வெளியாக, எத்தனை பேர் எத்தனை ஊட்டு வழி பாகிறானு உங்களுக்கு விளங்கு, விபச்சாரம் சாதாரணமாக நடக்குது. அப்போ இதையெல்லாம் கேட்கறதுக்கு, இதெல்லாம் கதைக்கிறதுக்கு துப்பில்லாத ஆக்கள் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, அனந்தகுமார் திசாநாயக்கவுக்கு அவருடைய ஆட்சி வந்தால் ஹராமான விடயங்கள் வந்து சட்டமாக்கப்பட்டுவிடும், ஆகவே வந்து நீங்கள் அல்லாஹ்வுடன் போர் செய்வர்களாகவும் இது வந்து ஹராத்தை சட்டத்தை ஹராமான சட்டங்களை ஏற்றுவதற்கு அனுமதி அளித்து நீங்கள் நரகவாதிகளாக மாறுபவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்கிற விஷயத்தை சொல்கிறது. அப்போ நீங்களாம் ஆறுண்டு எங்களுக்கு நீங்களாம் ஆறுனா நீங்கள் யார் ஆவனுங்க என்ற மாதிரி கேஸ். ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி பார்க்குது, சொல்லி பார்த்து போட்டு கடைசி இந்த விஷயத்தை அவுட் விடுறது.
விளையிட்டு தானே நாங்கள் வந்து ஓட்டை வந்து சரியான நீதியான அரசியல் செய்யக்கூடிய என்ன மிதமான அரசியல் செய்யக்கூடிய மக்களை ஓரளவு சரியாக பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் போடுவோம். ஏன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புடன்களை நாங்கள் மனசில் வச்சிருக்கோம். அப்போ அதுகளையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்யும் இந்த மாதிரி வந்து ஆறுக்கு மிதமாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கோ ஆறு வந்து நாட்டு மக்களை ஓரளவு எனும் சிறுபான்மையினருக்கு சலுகைகளை வழங்கி அவர்களை மனிதனாக ஒரு ஹியூமனிட்டியோட நடத்தக்கூடிய ஆக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அதை நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னுச்சுன்னா நீ இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தை வந்து நீங்கள் இதுக்குள்ளே பூத்தி அவங்களுக்கு அதுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து பெரிசுப்படுத்தி அது ஹராம் ஹலால் நீங்கள் வந்து சஜித் வந்தால் இஸ்லாமிய கிலாபத்தை நிறுவார் அருண்குமார் திசாநாயகம் வந்தால் அவர் வந்து சைனாக்கு சம்மந்தப்பட்ட ஆட்சி முறையை இங்கே நிறுவுவார் என்ன ரணில் விக்ரமசிங்கே வந்தால் அவர் வந்து இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் அந்த யாப்பின் பிரகாரம் அவர் வந்து ஆட்சியை நிறுவுவார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கதை விளையாடு. நீங்கள் எங்கிருந்தாலும் இது ஒரு பௌத்த நாடு, பெரும்பான்மை மக்களுக்கு இருக்க சிறுபான்மை மக்கள் தான் நீங்கள். அப்போ அவங்களுக்குரிய விடயத்தை வைத்து தான் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆட்சி அமைப்பார்கள். ஆட்சி அமைக்கிற போது சிறுபான்மை இனத்தவர்களுக்கு வந்து சில சலுகைகளையும் சில விடயங்களையும் அதாவது உங்களுக்கு பாருங்கள் உங்களை தொப்பி போட வைக்கிறது உங்களை தொப்பி போட வச்சது ஜேஆர் ஜெயவர்தனை என்ன முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனை எங்கும் அவர்கள் தொப்பி அணியலாம் எந்த இடத்திலும் அவர்கள் தொப்பி அணிந்து கொண்டு செல்லலாம் என்கிற ஒரு விடயத்தை என்ன செஞ்சார் அவர் தான் வந்து அனுமதித்தார். அதே நேரம் பள்ளிவாசல்களை மதத்தலங்களை பற்ற வைத்து என்ன அதுக்குள்ளே வந்து பந்தி இறைச்சிகளை பந்தியைகளை கொன்று அதுக்கு நடு பள்ளிவாசல்களில் போட்டு என்ன அதே போன்று பூட்ஸ்காரோட வந்து படைப்பிரிவினை வந்து இதுக்குள்ளே பள்ளிவாசலுக்குள் செக் பண்ணுறதுக்கு அனுப்பி பூட்ஸ்காரோட நாயோடையும் போய் என்ன அனுப்பி இப்படியான வேலைகள் செய்தாக்களும் வந்து இலங்கையில் இருக்காங்க. அவங்களுக்குரிய தண்டனைகளை வந்து மக்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த தண்டனையாகவும் அதை மக்கள் அதை சிங்கள மக்களை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஒன்று கிழிச்சு கிஞ்ச வந்து என்ன ஹராத்தை செய்துவிட்டீர்கள், நீங்கள் ஹராத்தை அனுமதித்தவர்களாக ஆகிவிட்டீர்கள், நீங்கள் நரகத்துக்கு போய்த்திருவீர்கள், நீங்களாம் இங்கே போவியல் அப்படின்னா நான் கேட்க வந்து நீங்களாம் இங்கே போவியல், நீங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு ரசூல் சல்லாஜாரம் உங்களுக்கு பக்கத்தில் அட்டடிச்சுக்கு போயிடும் பஞ்சமா பாதகங்களா. அப்போ இது என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்பவர்களாகவும் நீங்கள் வந்து கமிஷனை அடிக்காதவர்களாகவும் நீங்கள் லஞ்சம் பெறாதவர்களாகவும் என்ன கட்சி விட்டு கட்சி மாறி அவன் என்ன சொகுசு தருவான் இவன் என்ன சலுகைகள் தருவான் இவன் எவ்வளவு தருவான் அவன் எவ்வளவு தருவான் என்ன கண்ட்ராக்ட் தருவான்னு சொல்லி கேட்டு நீங்கள் மாறி அரசியல் செய்கிறாக்கள் நீங்கள் இஸ்லாத்தை கதைச்சி இஸ்லாத்தின் அடிப்படையில் என்னது அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு மக்களை நீங்கள் அந்த பக்கம் நிறுத்துறாங்க. நாங்கள் இஸ்லாத்தை சொல்லுவோம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்க முஸ்லீம் காங்கிரஸ் என்றால் என்னடாப்பா குருவானை வச்சா நீங்கள் யாப்புகளாக தயாரிச்சிருக்கேன். முஸ்லீம் காங்கிரஸ் என்றால் முஸ்லீம் ஒரு இனவாதத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன தமிழரசு கட்சி. அப்போ அது ஒரு ஒரு மத ஒரு ஒரு மொழியை அல்லது ஒரு இனத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் பொதுவான விடயங்களை வைத்து பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இஸ்லாத்தை சொல்லி அந்த அடிப்படையில் நாங்கள் ஓட் பண்ண போகிறோம் நாங்கள் இவ்வளோ மடை நினைப்போம் என்னமோ நீங்கள் உலமாக்களை வந்து வைத்துக்கொண்டு நீங்கள் கட்சி செய்கிற ஒரு உலமா தெலுங்க உங்களோட கட்சியில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு உலமா இல்லை ஒரு உலமாக இருப்பாருன்னு சின்ன ஓ ஒரு அளவு அவங்க வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஆக்கள் ஆகவே அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்போம்னு சொல்லி மக்கள் கேட்கறதுக்கு நீங்களே பட்ட துரோகிகள். முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் செய்த அரசுகள் செய்த அவ்வளோ துரோகத்துக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கி நீங்கள் தான் இருந்தேன் எப்படி அப்படி தலையை மறைச்சிக்கு இருக்கிறது கன்றப்படாண்டு என்ன சின்ன பாலகனை எரிச்ச கயவர்கள் உள்ள அரசியல் எழுப்பினால் இருந்தாக்கள் நீங்கள் ஏன்னா இருபதாம் திருத்த சட்டத்துக்கு கீழே இருந்து அது இருபதாம் திருத்த சட்டத்தில் என்ன இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லுது. அப்போ இதில் பாரதில் இப்போ இப்போ வந்து ஐஎம்எஃப்ல எடுத்த கடனில் அவ்வளோ பேர் இன்பம் வந்து வட்டி கட்டிக்கிறீமே ஒவ்வொரு ஆக்களுக்கும் தலையிலையும் வட்டி கழிக்கிறது அதுன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வந்து கதைக்கக்குள்ள ஒரு 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 நியாயமாக கதைக்கணும் ஏன்னா உங்களோட கொள்கையில் கதைங்க அவங்க என்ன வந்து செய்வாங்க சஜித் பிரேமதாசன் வந்து என்ன செய்வார் சொல்லுங்கள் ரணில் விக்ரம சிங்கை வந்து என்ன செய்வார் அதை சொல்லுங்கள். அதே மாதிரி ஏகேடி அனந்த்குமார் திசாநாயக்க வந்து என்ன செய்வார் அதை சொல்லுங்கள். ஓ அவர் பேச்சார தனிப்பு அதை விஷயத்த சொல்லுங்கள் என்ன அது அவர் வந்து ஓரின பார்த்துக்கே அனுமதிப்பார் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் அது மக்கள் யோசிக்கட்டும். அதில் நீங்கள் வந்து சட்டமாக்குவதனால் இதை வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கி நீங்கள் வந்து நரகத்தை பேத்திருக்கின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிக்கு நீங்கள் வர தேவையில்லை. ஆகவே என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் மக்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கிறது மக்கள் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து இதில் தெளிவாக இருக்காங்க யாருக்கு ஓட் பண்ணணுன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் மக்களை குழப்புறதுக்கு வெளிக்கிட தேவையில்லை. அதேபோன்று இருக்கிற இரண்டு மூன்று நாட்களும் வந்து மிகவும் பிரச்சனைக்குரிய காலமாகவும் சிக்கல்களுக்குரிய காலமாகவும் இருக்கும். எனவே மக்கள் அவதானத்துடன் நடந்து கொண்டு மக்கள் வந்து எங்கே மீட்டிங் போட்டாலும் நீங்கள் பேத்திராதீங்க எங்கே உங்களை ரகசியமாக கூப்பிட்டாலும் நீங்கள் பேத்திராதீங்க உங்களை காரடியை கொண்டு வந்து காசு தாராங்களா வாங்கிடுங்க அரிசி மூடு தாராங்களா வாங்கிடுங்க உங்களுக்குரிய உதவிகள் செய்கிறாங்களா வாங்கிடுங்க
ஆனால் அவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க, லஞ்சமாக அதை நீங்கள் பெற வேண்டாம். அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய ஓட் பண்ண தேவையில்லை, அது அவங்களுக்கு தர வேண்டியது அவங்கள கடமை. சரி, நீங்கள் யாரும் கூட மனச்சாட்சி யாருக்கு ஓட் பண்ண சொல்லுதோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். விளையாடி தானே இப்போ வந்து இலங்கையில் இப்போவும் வந்து நீங்கள் விபச்சாரம் செய்யலாம் போய் செய்யலாம். இப்போவும் வந்து பொடியின் கேஸ் என்று சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சிவாதி சிறுவர் சிவாதி செய்கிறாக்கள் இருக்காங்க, ஆணுமான செய்கிறாக்கள் செஞ்சு தான் இருக்காங்க. ஏன்னா திருமணம் முடிக்காமல் இருக்குது, அதே கொள்கையில் வாழக்கூடியாக்கள் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. எனவே இதெல்லாம் ஒரு கன்செப்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இது வந்து நாங்கள் வாழ்க்கு பௌத்த நாடு, பௌத்த நாட்டில் என்னெல்லாம் அனுமதிக்கலாமோ அதெல்லாம். இப்போ பன்றி இறைச்சி பௌத்தர்கள் சாப்பிடுவாங்க, தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் சாப்பிடுவாங்க, அதுக்காக நாங்கள் அவங்க பன்றி இறைச்சி சாப்பிட்றாங்க, நாங்கள் இந்த நாட்டில் வாழ இல்லாது, நாங்கள் சவுதிக்கு போவோம், கட்டாக்கு போவோம், துபாய்க்கு போவோம், அபுதாபிக்கு போவோம் அப்படின்னு நான் போகலாமா? இல்லை, நீங்கள் இங்கே வாழணும். பன்றியை பிஸ்னஸாக வைத்துக்கொண்டு அந்த வார லாபத்தில் வந்து வரிகட்டுறாக்கள் மிதிக்கி அந்த வரியில் நாடு நடக்குது, எங்களுக்கு சம்பளம் போடுறாங்க, வட்டி தொழிலை வைத்துக்கொண்டு என்ன அதில் வர வட்டி பணத்தை வைத்துக்கொண்டு நாடு நடக்குது, நாடு நவீர்த்தி நடக்கிறது, எங்களை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறாங்க, என்ன அதே மாதிரி இல்லாத அதாவது பொருளாதாரத்தில் குறைந்தவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இந்த காசில் எங்கேருந்து வருது? ஏன்னா சாராய தவணைகள் இப்பொழுது வந்து நான் பாருங்கள், ரீசெண்டாக வந்து சாராய தவணைகளை வந்து கோட்டாக்களாக கொடுத்துருக்குது, லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது கோட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தவணைக்கு அல்லது ஒரு ஒரு பாருக்கு வந்து 4 கோடி 5 கோடின்னு சொல்லி அவங்க லைசனுக்குரிய அந்த அந்த இது கோட்டாவை எடுக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 4 கோடிக்குள்ளே 20 கோடி ரூபா அங்கே வருது. அப்போ எப்படியான ஒரு நிலைமைகள் எல்லாம், அப்போ இந்த காசு எல்லாம் ஹரா மகாலாலா? அப்போ இதெல்லாம் வந்து இங்கே நாட்டுக்குள்ளே நடக்குது, இதெல்லாம் நம்ம முஸ்லீம் அரசியல்வாதிகள் வேண்டிக் கொண்டு தான் செயற்படுகிறார்கள் என்கிற பெரிய ஒரு இது போகுது தானே. ஏன்னா அதாவே இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இவங்களை நம்பி, நீங்கள் மக்களுக்கிட்ட நான் சொல்கிறோம், இவங்களை நம்பி நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் சிந்தித்து செயற்பாடுங்கள். வருகிற அரசியல்வாதிகளை, வருகிற அரசியல்வாதிகளை நீங்கள் காமெடி நான் பார்த்து போட்டு வேலை பாருங்க, விஷயம் முடிஞ்சு. ஏன்னா அவங்க இன்றைக்கு கொண்டு கலப்பாங்க, நாளை கொண்டு கலப்பாங்க, இன்றைக்கு பிழை என்று கலப்பதை பேசுவதை நாளைக்கு கரெக்ட் என்று சரி என்று சொல்லி பேசுவாங்க. நம்ம பெருசாக போகிறதில்லை, யோசிச்சு பாருங்கள். கடந்த கால அரசியல்வாதிகளில் இன்றைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டு இன்னும் கிளைகளை திறந்து கொண்டு அங்கே கிளைகளில் வந்து லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டு அரசியல் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் எந்த வகையில் சரியாக முடியும்? அப்போ இவங்க ஆர வச்சு அரசியல் செய்கிறாங்க, இவங்களுக்கு மூலதன மக்கள் தான். எனவே மக்களை மூலதனமாக கொண்டு நடக்கின்ற இந்த அரசியல் வியாபாரத்திலிருந்து மக்கள் உணர்ந்து தவிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.